இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு அதாவது April 29 ஒரு மிகப்பெரிய விண்கல் இந்த பூமியை தாக்க போகுது. இதனால உலகத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு உயிர் சேதம் இருக்கும், சுனாமி அந்த மாதிரியான இயற்கை சீற்றங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஊர்ல மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாவே இந்த ஒரு ரூமர் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்டா கடந்த சில நாட்களாவே பரவிட்டு இருக்குங்க. சோ இதெல்லாம் எதுக்காக பரப்புறாங்க அப்படின்றதே தெரியல. ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தால ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்துல கூட மக்களை பயமுறுத்தி அவங்களோட அந்த ஒரு துன்பத்துல ஆனந்தம் காண்ற இந்த மாதிரியான சில மக்களை நம்ம என்ன சொல்றது அப்படின்னே தெரியலங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு விண்வெளியில நடக்க போற உண்மையான நிகழ்வு என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற கட்டுக்கதைகள் ரூமர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நாளைக்கு அதாவது April 29 ஒரு விண்கல் நம்மளோட பூமியை கடந்து போகுது, நம்மளோட பூமியை தாக்குதல் செய்யல, நம்மளோட பூமியை ஜஸ்ட் கடந்து மட்டும் தான் போகுது. சோ இந்த விண்கல் அதாவது ஆஸ்ட்ராய்டுக்கும் நம்மளோட பூமிக்குமான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3.9 பில்லியன் மைல்ஸ், அதாவது 6.2 பில்லியன் கிலோமீட்டர்ஸ். இன்னும் லைட் இயர்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பூமிக்கும் இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டுக்குமான டிஸ்டன்ஸ் 90 லைட் இயர்ஸ். சோ லைட்டோட வேகம் எந்த அளவுக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சோ இதே மாதிரி இந்த ஒரு லைட்டோட வேகத்துல நீங்க 90 இயர்ஸ் டிராவல் பண்ணா மட்டும்தான் உலகத்துல இருந்து அந்த ஒரு ஆஸ்ட்ராய்டை நீங்க அடைய முடியும். அது ஒரு ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுங்க, ஒரு சிறுகோள் அப்படின்னு தான் சொல்லணும். விண்கல் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, சிறுகோள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதோட ஒரு அகலம் அப்படின்றது 3.4 கிலோமீட்டர்ஸ், இந்த ஒரு அகலத்துல தான் அது இருக்கு. சோ இந்த மாதிரியான இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு விண்கல் அல்லது ஒரு ஆஸ்ட்ராய்டால உலகத்துக்கு எந்த வித பாதிப்புமே கிடையாது, not 1% கூட ஒரு துளி பாதிப்பு கிடையாது அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய விஞ்ஞானிகளா இருக்கட்டும் இல்ல நாசாவா இருக்கட்டும் இவங்களோட ஒரு கருத்தா இருக்கு. இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு மட்டும் இல்லங்க, ஃபியூச்சர்லயும் இந்த மாதிரியான ஆஸ்ட்ராய்டு தாக்குதல் அப்படின்றது உலகத்துக்கு இருக்கவே இருக்காது அப்படின்றதா விஞ்ஞானிகளோட ஒரு கருத்தா இருக்கு. அதுவும் இந்த மாதிரியான சின்ன சைஸ்ல இருக்கிற விண்கல்லால இந்த உலகத்துக்கு எந்தவித பாதிப்புமே கிடையாதுங்க. ஓகே, இன்னும் சில பேர் இந்த மாதிரியான ரூமர்ஸ் கிளப்புறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உலகத்துல பல பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி டைனாசர் அப்படின்ற ஒரு மிருகம் இந்த மாதிரியான ஆஸ்ட்ராய்டு தாக்குதல் இந்த ஒரு விண்கல் அப்படின்றது இந்த பூமிக்குள்ள விழுந்ததுனாலதான் இந்த ஒரு டைனாசர் அப்படிங்கிற ஒரு இனமே அழிஞ்சுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், டைனாசர் அப்படிங்கிற ஒரு மிருகம் இருக்கு, அது நம்ம ப்ரூவன் ஒரு விஷயம் தான், நம்ம மனிதர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் இந்த டைனாசர் அப்படிங்கிற ஒரு மிருகம் இந்த விண்கல்லாலதான் அழிஞ்சு போச்சு அப்படின்றதுக்கான எந்தவித ஆதாரமும் நமக்கு கிடையாதுங்க. இட் இஸ் ஜஸ்ட் தியரி, ஒரு தியரட்டிக்கலான ஒரு விஷயம் தான், அது பிராக்டிக்கலா ப்ரூவன் கிடையாது அது. சோ இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டால உலகத்துக்கு எந்தவித பாதிப்புமே கிடையாது அப்படின்றதான் ஒரு ஊர்ஜிதமான உண்மை. நாளைக்கு இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு அப்படின்றது நம்மளோட உலகத்தை ரொம்பவே ஈஸியா ரொம்பவே சேஃபா கடக்க போகுது. அது நாளைக்கு நம்ம எல்லாரும் பார்க்க தான் போறோம், விட்னஸ் பண்ண தான் போறோம். இருந்தாலும் நாசாவோட விஞ்ஞானிகள் இந்த ஒரு விண்கல்ல ஸ்டடி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய அளவுல விண்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, பாதிப்பு ஏதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு முயற்சியில இந்த ஒரு விண்கல்ல படிக்க போறதா அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இது இப்போதைக்கான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். இந்த ஆஸ்ட்ராய்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1998 OR2. எதனால இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டை 1998 கண்டுபிடிச்ச ஒரு காரணத்தினால இந்த ஒரு பேர் வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆஸ்ட்ராய்டோட ஒரு இமேஜ், இந்த இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட் மாஸ்க் போட்டுட்டு இருக்கிற மாதிரியா இருக்கு. சோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஒட்டுமொத்த உலகமும் கொரோனாவால பாதிக்கப்பட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில நம்மளோட உலகத்தை கடக்க போற ஒரு ஆஸ்ட்ராய்டும் மாஸ்க் போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் எல்லாம் இந்த ஒரு மீம் அப்படின்றத கடந்த 2-3 நாளாவே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான மாஸ்க் போட்ட மாதிரியா ஒரு இமேஜ்ல இருக்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டை விஞ்ஞானிகள் இதுவரைக்கும் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். எனிவேஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன, நாளைக்கு விண்வெளியில நடக்க போற இந்த நிகழ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு வேற ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் நன்றி.